பரிதானம் படுபயங்கரமானது. லஞ்சம் பரிதானம் வாங்கும் நாடுகளில் நம் இந்தியா 13வது இடத்தில் இருக்கிறது. இந்திய அளவில் நம் தமிழ்நாடு 17வது இடத்தில் இருக்கிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பைபிளின் ஒரு பகுதியாகிய அத்ரியாகமம் என்பது. அந்த புத்தகத்தின் 23ம் அத்தியாயம் 8வது வார்த்தையில், பரிதான வாங்காதிருப்பீர்களாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என எழுதியிருக்கிறது. லஞ்ச ஊழல் எங்கும் காணப்படும் தூய்மை கேடு போன்றது. அது ஜனங்களை மனச்சோர்வடை செய்து விடுகிறது என்கிறார் பாரிஸின் வக்கீலான அர்னோ மான்பர். சர்வதேச ஆயுத வியாபாரத்தில் செலவிடப்பட்ட 1,700,000 ரூபாயில் சுமார் 10% வாடிக்கையாளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது என தி எக்கனாமிஸ்ட் என்ற பிரிட்டிஷ் மேகசின் குறிப்பிடுகிறது. உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக அரசியல்வாதிகள், பரிதானத்தை விரும்பாமல் நீதி நெறிகளோடு நடந்து கொள்ள துவங்கினால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துவிடும். ஒரு அரசியல்வாதியுடன் ஒரு தனவந்தர், ஒரு காரை உங்களுக்காக வாங்கி வந்துள்ளேன், நீங்கள் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் பணிவோடு. அந்த அரசியல்வாதியோ அறத்திற்கு அடிபணிந்தபடியால் அந்த வாகனத்தை வாங்க மறுத்தார். கூடவே, பரிதானம் வாங்குவது ஊழலை ஊக்கப்படுத்தும் என்றார். ஆனால் அந்த தொழிலதிபரும் விட்டபாடில்லை. சரி ஐயா, நீங்கள் சும்மா வாங்க வேண்டாம், 1 ரூபாய் கொடுத்து இந்த வாகனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அந்த நல்ல லட்சியவாதியான அரசியல்வாதியோ தனது பையில் கையை விட்டு 10 ரூபாய் எடுத்து, அப்படியானால் 10 ரூபாய்க்கு 10 காரை தாருங்கள் என்றார். தொழிலதிபர் எடுத்தார் ஓட்டம் காட்டத்தோடு. தமிழகத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்த அதிகாரி லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வார்த்தையை தன் அலுவலகத்தில் எழுதி போட்டதோடு அந்த கொள்கையில் வாழவும் செய்கின்றார் இன்றளவும். நண்பர்களே, பரிதானம் படுபயங்கரமானது. அது பாதாளத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த லஞ்சம் பரிதானம் கூடாது என்ற குறிப்புகள் நிரம்பி இருக்கின்றன. ஆதாய நோக்கோடு பரிதானம் கொடுப்பதோ, பேராசையில் அதை வாங்க நினைப்பதோ முற்றிலும் தவறு. நேர்மையாய் வாழ ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் செய்வாராக. காட் பிளஸ் யூ.